மருமகள் டாக் ஷோ இன்னைக்கு வந்து நம்ம கோவையில் கருப்பு டெம்பிளில் இருக்கோம். இது வந்து 5 இயர்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி. இந்த கருப்பசாமி வந்து தொண்டாமுத்தூர் ரோட்டில் இருக்குது, வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ஒரு நல்ல சக்தியான கோயில். இது கருப்பசாமி ரொம்ப கம்பீரமாக இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே ரொம்ப அவர் மேலே பக்தி வந்துடும், அவ்வளோ சாநித்தியமாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வேண்டிக்கணும். இங்கே வர முடியாதவங்களுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்து தரணும். எல்லாம் சாமி சுத்தான்களை போஷம் பண்ணிடுவோம், சாயம் போட்டு பண்ணுவோம்.
சின்ன கோயில் இருந்தது பல ஊர்லாம் வசூல் பண்ணிட்டு கோயில் கட்டினாங்க. நாங்க சொன்ன அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து 35 இயர்ஸ் இங்க ஒர்க் பண்றாங்க இல்ல அவர் பக்தியா இங்கதான் இருக்காங்க. அந்த இந்த கோயிலோட பவர் அப்படி இருக்கு. கருப்பசாமி வந்து இங்க உத்தரவு கொடுக்குறாங்களா ரைட் சைடு இப்ப கூட அது வந்து பண்றாங்க கேக்குறாங்க. அதாவது தலையில பூ வச்சு கேக்குறாங்க எந்தெந்த காரியம் நடக்கலாம், கல்யாணம், அப்புறம் ஒரு இங்க நிலம் வாங்கறது விற்கிறது எதா இருந்தாலும் கருப்பசாமி கிட்ட இப்பயும் உத்தரவு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தலையில வைக்கிறாங்களா, அது ரைட் சைட்ல விழுந்தாக்கா என்ன ரேஞ்ச் விலை கொடுத்தாலும் அதை வாங்கிடுறாங்களா, அப்படி ஒரு நம்பிக்கை. கருப்பசாமி சொன்னா அது நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்க வந்து ஜனங்களுக்கு இருக்கு. அது இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து கருப்பசாமியா காவல் இதெல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு இங்க வராங்க. அவங்க கை கூட இருக்கு. இது வந்து பாடி பெயின் எல்லாம் போகும்னு சொல்றாங்க. இங்க வந்து இந்த கயிறு கட்டினா குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த வேப்பலை திஷ்டி எல்லாம் எடுக்கிறது. அப்புறம் வெளியூர்ல இருந்து கூட வராங்களா, திருப்பூர், பொள்ளாச்சி, இந்த சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து எல்லாம் கூட இங்க வராங்களா. எல்லா ஊர்ல இருந்து வந்து இங்க கோயிலுக்கு தரிசனிட்டு, ஏன்னா 300 இயர்ஸ் கோயில் இது, இப்போ 5 இயர்ஸ் தான் ஆகுது கும்பாபிஷேகம் பண்ணி.
தமிழ்நாட்டில் இருந்தவங்களாம் இருந்தீங்கன்னா, இதை பார்க்காதவங்களாம் இருந்தீங்கன்னா வந்து வந்து பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். கருப்பு சாமின்னாக்கா ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சிவன் விஷ்ணு எப்படி சிவனோட அம்சம் தான் கருப்பு சாமி, அப்படி தான் இவரும் கருப்பு சாமி. நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா வந்து சேவிச்சுக்கோங்க, கருப்பை வேண்டிக்கோங்க. நீங்கள் ஏதாவது திருஷ்டி பரிகாரம் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் அவர்கிட்ட உத்தரவு கேட்கணும் அப்படின்னா வாங்க, வந்து இந்த இதை நாங்கள் சொன்னதை உங்களுக்கு அவர் புரியவும் வைப்பார், உங்களுக்கு மனசில் பதியவும் வைப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து தரிசனம் பண்ணணும். அதனால தான் நாங்கள் மாமியார் மருமகள் டாக்டர் மூலமாக இந்த செய்தியை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மாமியார் மருமகள் நெல்பட்ட நாமத்துங்க, மறந்துடாதீங்க.